ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கூட கர்த்தர்தாம் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை பார்ப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோமாக. யோவானின் சுவிசேஷம் 16:20 நம்ம ஒரு வாசகம் கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உலகில் ஒரு மனிதன் என்னத்தான் பட்டப்படிப்பு படித்திருந்தாலும், மேதையா இருந்தாலும், விஞ்ஞானியா இருந்தாலும், அறிஞனா இருந்தாலும், சொல்ல முடியாத செல்வாக்குகளோட பேரும் புகழும் பெற்றும் வாழ்ந்தாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன துக்கம் வருமானால் எந்த ஒரு காரியமும் மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மாத்திரம் துக்கத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு மூன்று காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். முதலாவது, கர்த்தர் யாருடைய துக்கத்தை மாற்றினார்? 1 Samuel 1:20 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. எல்கானா என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுக்கு 2 மனைவிகள் உண்டு. ஒருத்தி பெயர் பெனினாள், இன்னொருத்தி பெயர் அன்னாள். இவர்களுக்குள்ள என்ன ஒரு காரியம் என்றால், பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து அற்பமாய் எண்ணுவது உண்டு அநேகர். அதே காரியம் அன்னாளுக்கு நடக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? நான் பெனினாள் அற்பமாக உதாசனமாய் மலடி என்று பேசுகிறார்கள். உள்ளம் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் செபிக்கிறார் இந்த அன்னாள். கண்ணீரோடு செபிக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அதை ஆசாரியன் கவனித்துக் கொண்டிருக்கிறார், வெகுநாடமாய் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார். ஆசாரியன் வந்து கேட்கிறார், என்னம்மா ஏன் குடித்து வெறித்து விட்டு இப்படிப்பட்ட காரியங்களை பலிபீடத்துக்கு முன்பாக நீ செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ற வார்த்தைகளை, ஏராளமான வார்த்தைகளை, உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த அன்னால் சொல்லுகிறார்கள், 1 Samuel 1:15 சொல்லுகிறது, நான் மனக்கிலே சிமலஸ்திரி, நான் மதுவாகிலும் திராட்சை ரசமாகிலும் குடிக்கவில்லை, கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். தேவடைய பிள்ளையே, ஒருவேளை உள்ளங்கள் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இந்த தேவடைய வார்த்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை கூட அன்னாலே போல் நான் மலடியா இருக்கிறேன். என் வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமையில் காணப்படுகிறது. எனக்கு ஆறுதல் கிடையாது. சொந்த குடும்பத்தாரே எனக்கு எல்லா காரியத்திலும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வதா சாவதா என்று தெரியாத நிலைமையில நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி நீ பார்த்து கொண்டிருக்கலாம். அன்னாளுக்கு நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? அவள் செய்த காரியம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் சொல்லுகிறது. ஒரு 4 காரியம் அன்னால்கிட்ட பிடித்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது. முதலாவது காரியம், அவர் அழுது ஜெபித்தால் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, சேனைகளின் கர்த்தர் என்று ஆராதித்து ஜெபித்தால். மூன்றாவது, பொருத்தனை செய்தார். நான்காவது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால். என்ன நடந்தது? பொருத்தனை செய்த காரியத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். காரணம், அவள் செய்த அந்த பிரார்த்தனை, அந்த ஜபம், எபிரேய பாஷையில் சொல்லுவார்கள் பலால் என்று சொல்லுவார்கள். நம்ம இங்கிலீஷ்ல பிரேயர்னு சொல்ற, தமிழ்ல பிரார்த்தனை என்று சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் பிரார்த்தனை செய்தால், ஜெபித்தால் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். காரணம், அவள் செபித்த ஜபம் பொதுவான ஒரு ஜபம். தன்னுடைய காரியமும் பூர்த்தி செய்யப்படுகிறது, ஆண்டவுடைய காரியமும் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஒரு நிறைவை கண்டால், கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை திறந்தார், நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். தேவடைய பிள்ளைகளே, ஒருவேளை பல நாட்களாக நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்குமா? என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா என்று நீ கலங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார். ஒருவேளை படிப்பின் காரியத்தை குறித்து நீ துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்து அழுது கொண்டு துக்கப்பட்டு கொண்டு அழுது கொண்டிருக்கலாம், வீடு கட்ட முடியல என்று அழுது கொண்டிருக்கலாம், எனக்கு பிள்ளை பாக்கம் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கலாம், திருமணம் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியமுடைய வாழ்க்கையில துக்கப்பட்டு கொண்டிருக்கும். அன்னாலின் துக்கத்தை மாற்றினவர் உன் துக்கத்தை மாற்றப் போகிறார். 1 Samuel 1:18 சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. ஏன்னா ஏசாய 60:20 சொல்லுகிறது, கடைசி வரையில் நாம் வாசிக்கிறோம், உன் துக்க நாள் முடிந்து போம் என்று சொல்லுகிறது. கர்த்தர் இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் துக்கத்தை மாற்றினார், மாற்றப் போகிறார். முதலாவது, கர்த்தர் அன்னாலின் துக்கத்தை மாற்றினார். இரண்டாவது, யாருடைய துக்கத்தை மாற்றினார்? 1 நாளாகமும் 4:9-10 வாசிக்கும் பொழுது யாபேஸ் குறித்து நாம் பார்க்கிறோம். யாபேஸ் என்றால் எபிரேய பாஷையில ஒவ்வொரு பெயர்களுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பெயர்களுக்கு ஒவ்வொரு ரகசியங்கள் அடங்கப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்றால் துக்கம், துக்கம் நிறைந்தவென்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் போய் ஆண்டுடைய சமூகத்துல அழுகிறார். ஆண்டவரே, என்னை துக்கம்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனாலும் என்னுடைய துக்கத்தை நீர் பார்க்கிற தேவனா இருக்கின்ற ஒரு நாளேல இந்த சோகம் பண்றாரு.
முதல்ல சேனைகளின் கர்த்தரை நோக்கி என்னை ஆசீர்வதியும் என்று செபிக்கிறார். ஏன் அப்படி செபிக்கிறார் என்றால் வேதவசனம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது அவர் செபிக்கிறார் என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி. காரணம் வேதவசனம் சொல்லுகிறது ஐபிராத் நதி தொடங்கி கடைசி எல்லை வரைக்கும் உங்களுடையா இருக்கும் என்று சொல்லுகிறது. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ மட்டும் திரிந்தி உனக்காக நான் அதை தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய எல்லைகளை விரிவாக்க போகிறா. உன்னுடைய ஊழியத்தின் பாதைகளை எல்லைகளை விரிவாக்க போகிறா. நீ எந்த காலத்துல அடங்கப்பட்டு இருக்கிறாய் அந்த காலத்துல கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு விரிவான வழிவரசல திறக்க வல்லமிழுவரா இருக்கிறா. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியம் செபிக்கிறா, உன்னுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று. ஆண்டுடைய கரம் நம்ம கூட இருக்குமானால் எத்தனை பொல்லாப்புகள் நெருக்கங்கள் உபத்திரங்கள் அவமானங்கள் வந்தாலும் அவருடைய கரம் நம்மை தாங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதரசன் சொல்லுகிறா உமது கரம் என்னை தாங்குகிறது என்று. மூன்று காரியங்கள் ஓகே. நான்காவது காரியம் என்ன சொல்லுகிறது? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதவர்க்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருளும் என்று ஜெபிக்கிறார். காரணம் எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியங்கள் சூழ்ச்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டங்களை நடந்து கொண்டிருக்கிறது, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவர் நமக்கு நிழலா இருக்கிற தேவனா இருக்கிறார், நமக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பா இருக்கிற தேவனா இருக்கிறார். என்ன நடக்கிறது தெரியுமா? ஜெபிக்கும் பொழுது யாபேசை கத்தர் ஆசிரித்து அவனுடைய துக்கத்தை மாற்றினார். தேவடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில துக்கத்தோடு நீ அழுது கொண்டிருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உன் துக்கத்தை மாற்றப் போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், கர்ப்பத்தின் கண்ணிகள் திறக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, உபத்திரங்கள் மாறுவதாக, அவமானங்கள் மாறுவதாக, பிள்ளைகள் தோல்விகள் மாறுவதாக, இருள்கள் மாறுவதாக, எல்லா சஞ்சலத்தை கர்த்தர் நீர் மாற்றிப்படுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமே மாறும் என்ற வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாக இன்றைக்கு வைத்து கிரியை செய்ய தேவன் வல்லமுழுவதற்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுக்கும்படி மாறாது இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வினில் நீ மேலே தொல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வினில் நீ மேலே தொல்லை. உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனுஷராலே நான் வெறுக்கப்பட்டேன். உலகத்தாலே நான் தள்ளப்பட்டேன், மனுஷராலே நான் வெறுக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், இயேசுவாலே நான் பிடிக்கப்பட்டேன், மனுஷரின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன், இந்த மனுஷரின் நடுவிலே நான் உயர்த்தப்பட்டேன். இயேசுவை போல யாரும் இல்லை என் வாழ்வினில் இனி மேலேது தொல்லை. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையாயின் இயேசுவின் கிருபையாலே மறைந்ததையா. வீண் தொல்லை உபத்திரமோ வந்ததையாயின் இயேசுவின் கிருபையாலே மறைந்ததையா. ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை, ஏழை என்று இயேசு என்னை தள்ளவில்லை,
பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை, என்னை பாவி என்று இயேசு என்னை வெறுக்கவில்லை. இயேசுவை போல யாருமில்லை, என் வாழ்வினில் இனிமேலேது தொல்லை. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத பாட்டுமெல்லாம் பாடி வந்தேன். ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தேன் நான், பாடாத கானாவெல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வமெல்லாம் தேடி சென்றேன், தேடாத தெய்வமெல்லாம் தேடி சென்றேன். தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், என்னை தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். இயேசுவை போல யாருமில்லை, என் வாழ்வினில் இனிமேலேது தொல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை, என் வாழ்வினில் இனிமேலேது தொல்லை. இயேசு இருக்கின்ற பொழுது ஏது தொல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.